வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஃப்ளைட்டில் இருக்க லாவட்ரி அதாவது டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ஹைஜீன் ரீசனுக்காக நிறைய பப்ளிக் பிளேசஸில் இருக்கிற ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணாதவங்க ஃப்ளைட்டில் எப்படி ஹைஜீனாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இதுதான் எங்கள் சேனல் வளர சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃப்ளைட்டோட டாய்லெட்டுக்குள்ளே வந்ததுமே டோர் லாக் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் ரெட் கலரும் க்ரீன் கலரையும் வச்சு உள்ளே ஆள் இருக்கமா இல்லையா அப்படின்றது வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃப்ளைட்டோட டாய்லெட் டோர் எப்போவுமே க்ளோஸாக தான் இருக்கும். இது வந்து எக்கனாமிக் கிளாஸ் டாய்லெட் ரூம். இது வந்து ரொம்ப சின்னதாக ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு தான் இருக்கும். இந்த சைடு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் ப்ரஷ் பண்ணுறதுக்கும் சிங்க் இருக்குது. அண்டு இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ப்ரெஸ் பண்ணால் கோல்டு வாட்டர் வரும், ரெட் கலர் ப்ரெஸ் பண்ணால் ஹாட் வாட்டர் வரும், ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணால் ஓரளவுக்கு வார்ம் வாட்டர் வரும். இங்கே ஃபேஷியல் டிஷ்யூ பேப்பர்ஸ் இருக்குது, இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்போசலில் தான் உள்ளே போடணும். சில பேர் நல்லா உள்ளே தள்ளாமல் மேலால் போட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது. அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த சேஞ்சிங் டேபிள் ஆர் பேட் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து இங்கே இருக்குது. இது நிறையா ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாய்லெட்டுக்கு மேலே தான் வச்சுருப்பாங்க ஸ்பேஸ் சேவிங்காக. டைப்பர் மாற்றினதுக்கப்புறம் நம்ம குழந்தைய எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதை மேலே ஃபோல்டு பண்ணி வச்சிடணும். டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாய்லெட் சீட் கவர் எங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கணும். எல்லா ஃப்ளைட்டும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு ஃப்ளைட்டில் ஒவ்வொரு மாதிரி இடத்துல இருக்கும். சீட் கவர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கும் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கலாம், நம்ம அடுத்து வர பேசஞ்சருக்கும் க்ளீனாக விட்டுட்டு போக முடியும். இது ப்ரெஸ் பண்ணால் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு, இது வந்து ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஏர் ஹோஸ்டஸ் வருவாங்க. சில டைம் மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரி ஹார்ட் அட்டாக்கோ நெஞ்சு வழியோ வந்து நம்ம உள்ளேருந்து டோரை திறக்க முடியல அப்படின்னா அவங்க வந்து வெளியிலேருந்து திறக்கிறதுக்கெல்லாம் அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைப்ஸ் இருக்குது, பேப்பர் ரோல்ஸ் இருக்குது. இது வந்து தீர்ந்ததுன்னா அவங்களே ரீப்ளேஸ் பண்ணி வச்சுடுவாங்க, தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ளெக்சபிள் வைப்ஸ் தான், ஆனால் ஒரே டைமில் நிறைய போட்டு டாய்லெட்டுக்குள்ளே டம்ப் பண்ணக்கூடாது. இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண இன்ஜெக்ஷன் போட்டுடணும். இன்சுலினுக்கெலாம் நிறைய பேர் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதை யூஸ் பண்ணிவிட்டு இது உள்ளே தான் போடணும். இனி இந்த சைடு வந்து ஒரு பெரிய சைஸ் கண்ணாடி இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஃப்ளைட்டோட லாவட்ரியும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு ஃப்ளைட்டில் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து நான் வேறு ஃப்ளைட்டில் வேறு டைமில் எடுத்த வீடியோ. இங்கே வந்து நமக்கு தேவையான பேப்பர் ரோல்ஸு, டாய்லெட் சீட் கவர் எல்லாமே வந்து மேலே வச்சுருக்காங்க. கண்டினியூஸாக நிறைய பேசஞ்சர் வந்து ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ளைட் அட்டண்டன்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்மளே மேலே இருந்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக ஒரு ஆள் நிற்கிற சைஸில் தான் இந்த இடமே இருக்குது. இது வந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆர் லேண்டிங்கில் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாத டைமும் மற்ற டைமில் சீட் பெல்ட் ஆன் பண்ணுற சைன் வரும்போது இந்த இடத்துல லைட் ஆன் ஆகிடும். இங்கே வந்து பேப்பர் கப் இருக்குது, ப்ரெஷ் பண்ணுற டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் டிஷ்யூ பேப்பர்ஸ் அண்டு வைப்ஸ் ஆர் பேப்பர் நாப்கின்ஸ் இருக்குது. இங்கே நோ ஸ்மோக்கிங், கூடவே நோ ஃபோன்ஸ் போட்டிருக்கு. ஆனால் நான் இந்த வீடியோவை பர்மிஷன் கேட்டு தான் எடுத்தேன். ரெண்டு காரணம் தான், ஊர்லேருந்து வயசானவங்க ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறாங்க, அப்போ வந்து ஃப்ளைட்டில் இருக்க டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாதனால லாங் ஜேர்னி 20 hours மேலேயே இதை யூஸ் பண்ணாமல் வந்துட்டுருக்காங்க. இன்னொரு காரணம், அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுமே சில பேர் வந்து க்ளீனாக வச்சுட்டு போகாமல் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இல்லாமல் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். உங்களுக்கு இதை எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்னு இன்னொரு டவுட் இருக்கலாம். ஃப்ளைட்டு லேண்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி உள்ளேயும் வெளியிலையும் க்ளீன் பண்ணுவாங்க. வெளியில் க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு டியூப் அண்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்கும்போது ரொம்பவே க்ளீனாக இல்லை அப்படின்னா கேபின் க்ரூ மெம்பர்ஸே க்ளீன் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.